உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த பாஜக எம்பியும் மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான பிரிஜ் பூஷன் மீது பதினெட்டு வயதிற்கு குறைவான சிறுமி ஒருவர் உட்பட ஏழு வீராங்கனைகள் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டை எழுப்பினர் இந்த குற்றச்சாட்டு குறித்து வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரை கைது செய்ய வேண்டும் என்றும் கடந்த ஜனவரி மாதம் ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச போட்டிகளில் பதக்கங்களை வென்ற வீரர்களான பஜ்ரங் புனியா சாக்ஷி மாலிக் மற்றும் வினேஷ் போகத் ஆகியோரது தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்றது இதனையடுத்து நடந்த பேச்சுவார்த்தையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது ஆனால் பேச்சுவார்த்தையில் விளையாட்டுத்துறை அமைச்சகம் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்றும் உடனடியாக பிரிஜ்பூஷன் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி மீண்டும் ஜந்தர் மந்தரில் வீராங்கனைகள் வீரர்கள் போராட்டத்தை தொடங்கினர் அரசியல் கட்சிகளும் விவசாய சங்கங்களும் வீரர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளித்தனர் இதனையடுத்து பிரிஜ்பூஷன் மீது டெல்லி போலீஸ் இரண்டு வழக்குகளை பதிவு செய்தது இதில் ஒன்று போக்சோ வழக்காகும் ஆனாலும் அவர் கைது செய்யப்படவில்லை தொடர் போராட்டம் மற்றும் சர்வதேச விளையாட்டு அமைப்புகள் கொடுத்த அழுத்தம் காரணமாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னிலையில் கடந்த ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தப்படுவது கைவிடப்பட்டது இதனையடுத்து கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி டெல்லி போலீஸ் பிரிஜ் பூஷன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது இந்நிலையில் பாஜக எம்பி பிரிஜ் பூஷனுக்கு கடந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி இடைக்கால ஜாமீன் வழங்கி டெல்லி ரோஸ் ரோஸ்யூ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் ரூபாய் ஜாமீன் தொகையாக செலுத்தவும் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது முன்னதாக இந்த வழக்கில் பூஷன் தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் பாலியல் நோக்கமின்றி பெண்ணை கட்டியணைப்பது குற்றமல்ல என்று கூறியிருந்தது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு கட்சிக்குள்ள பாதுகாப்பு இல்ல அதே மாதிரி பிராமணர்களை ஒதுக்குறாரு அப்படிங்கற விஷயம்லாம் நம்ம இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோமே இதெல்லாம் வந்து அவங்க இந்த பிஜேபி ஆன்டி பிஜேபி கேம்பெயின் இல்ல இது சொல்றது இல்ல இது இல்ல இது சொல்றது காயத்ரி விருகிராம் எஸ் வி சேகர் அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி இவங்கெல்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷேசம் இருக்கும் இல்ல ஒரு மிகப்பெரிய பெரிய ஹிந்து தலைவர் டாக்டர் சுப்பிரமணிய சாமி அவங்கெல்லாம் வந்துங்க ஒரு நல்ல கிரேட் லீடர்ஸ் அவங்க தான் இல்லை அவங்க தான் கிரேட் லீடரு அவங்க தான் சொல்கிறாங்க அண்ணாமலைனா ஒரு அண்ணாமலை தெரியாது அப்படி ஒரு கட்சி இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு ஒரு சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பேசுவதை நாங்கள் நெருக்கடி எஸ் வி சேகரியும் காயத்ரி ரகுராமையும் சேர்த்துக்கோங்க காயத்ரி ரகுராம் எஸ்வி சேகர் எஸ்வி வி சேகர்லாம் ரொம்ப மரியாதைக்குரிய பெரியவங்க அவங்கெல்லாம் அவங்களாம் ஒரு லிகண்ட் அவங்களுடைய துறையில் அதே மாதிரி அரசியல்லையும் அவங்கெல்லாம் பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்காங்க நல்ல தேசபக்தர்கள் ஆனால் அவங்க வந்து இப்போ அண்ணாமலை அவர்களோடு கொஞ்சம் ஒத்துப்போகலை அண்ணாமலை பிராமணர்களை ஒதுக்குறாரு கட்சிக்குள்ளே எப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதெல்லாம் தவறான செய்தி அதை அவர் எஸ் வி சேகர் ஐயாவுடைய பார்வை அதை வந்து அவர் ஒரு பார்வையாகவும் ஒரு கருத்தாகவும் தான் நாங்கள் எடுத்துக்கிறோமே ஒழிய இதனால் வந்து அண்ணாமலை வந்து பிராமணர்களை ஒதுக்குறாரு அப்படிங்கிற அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது